வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். ஸோ லாஸ்ட்டாக எட்டு தொகை நூல்கள் என்ன அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த எட்டு தொகை நூல்கள் என்ன என்னென்ன இருக்குது, அதில் அகத்தின என்ன புறத்தின என்ன, இந்த இது நம்ம பார்த்துருந்தோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு தொகையோட நூல்கள் அதோட ஆசிரியர் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக நம்ம பார்த்துடணும். ஸோ அதான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸாக சின்ன சின்ன பார்ட்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதான் பிசி எக்ஸாம் படிக்கிறவங்க அல்லது இப்போ தான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்ஸ் தமிழாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு வீடியோ இந்த சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நூல்கள் அண்ட் ஆசிரியரில் ஷார்ட்கட் நீங்கள் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சிங்கிள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு இருக்குது. அதில் ஆசிரியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு நூல்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ எட்டில் வந்து பாதி நான்கு மட்டும்தான், நான்கு மட்டும்தான் ஆசிரியர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நற்றிணை, நற்றிணை நற்றிணைக்கு வந்து ஆசிரியர் வந்து கிடையாது, நற்றிணைக்கு ஆசிரியர் கிடையாது. அடுத்தது குறுந்தொகை, என்னென்ன அந்த எட்டு நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதுதான் அந்த எட்டு எட்டு தொகை நூல்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணைக்கு ஆசிரியர் கிடையாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை, குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ அப்படிங்கிறவர் தான் இந்த நூலோட ஆசிரியர். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறு அப்படிங்கிறபோது இப்போ பார்த்தோம்னா பூரி குட்டியாக இருக்கும். ஸோ குட்டி பூரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சிடலாம். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு, ஐங்குறுநூறுக்கு ஆசிரியர் கூடலூர் கிழார். இதில் ஐங்குறுநூறு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மைண்டில் வருமோ ஐநூறு அப்படிங்கிற மொத்தம் ஐநூறு பாடல்கள்னு இருக்கும். ஓகே, ஸோ ஐநூறு அப்படிங்கிறது, ஸோ ஐநூறு வயசு ஆயிருந்தால் ஒரு கிழார் தான். ஓகே, கூடலூர் கிளார் கிளவன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது பதிற்று பத்துக்கு ஆசிரியர் கிடையாது, பரிபாடலுக்கும் ஆசிரியர் கிடையாது. பதிற்று பத்து பரிபாடல் இதுக்கெலாம் ஆசிரியர் கிடையாது. அதுக்கு அடுத்தது கலித்தொகை, கலித்தொகை நீங்கள் எடுக்கும்போது கலித்தொகை களி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான், ரொம்ப ஃபெமிலியரானதான். கலித்தொகை களி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது. அடுத்தது அகநானூறு, அகநானூறினோட ஆசிரியர் உரித்திர சண்மனார். ஓகே, உரித்திர சண்மனார். இது எப்படி மைண்டில் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அகம் அப்படிங்கிறது பொதுவாக நீங்கள் அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவன் மனைவி, தலைவன் தலைவி, காதலன் காதலி இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை பேசிக்கிறது தான், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது தான் அகநானூறு சம்மந்தமானது, அகத்திணை சம்மந்தமானது. இதில் அகநானூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி காதலன் காதலின்னு இருக்கா, அப்போது அவங்களுக்குள்ளே உண்மையாக இருக்கணும். இன்கேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த அகநானூறு அப்படின்னா உரித்திர சண்மனார் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். புறநானூருக்கு வந்து ஆசிரியர் கிடையாது. ஸோ இதுதான் இந்த எட்டு தொகை நூல்களில் நீங்கள் ஆசிரியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பத்து பாட்டு, பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன, அது அகத்தினை என்ன புறத்தினை என்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஆற்றுப்படை நூல்களும் என்னென்ன அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் சும்மாதான் பத்து பாட்டு நூல்கள் என்னென்னங்கிறத பார்த்துக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, மலைப்படுகடாம். ஸோ இதுதான் பத்து பாட்டு அப்படிங்கிற, மலைப்படுகடாம் இன்னொரு பேர் என்ன கூத்தராற்றுப்படை. ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன ஒரு ஆர்டரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் முத நாலு ப்ளஸ் லாஸ்ட்டு ஒன்று, அந்த அஞ்சு கூத்தராட்டுப்படைன்னு இருக்குமா, ஆற்றுப்படை நூல்கள்ங்கிறது ஒரு அஞ்சு இருக்கும். அதாவது நீ கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கணும், மலைப்படுகடாமோட இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்படை அப்படிங்கிறது. அடுத்தது திணைகள் வந்து மூன்று வடம் மூன்று வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம், முல்லை, குறிஞ்சி, வாழை. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அந்த பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மூணு வரும் அப்படின்ட்டு. அடுத்து மதுரை காஞ்சி, மதுரை ஊர் சம்மந்தமாக வர்றது இது ஒன்று மட்டும். ஸோ மதுரை காஞ்சி. அடுத்து இந்த நெடுநல்வாடை, நெடு படு அப்படிங்கிற மாதிரி ரைமிங்கில் வரும். ஓகே, நெடுநல்வாடை மலைப்படுகடாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எட்டு சாரி பத்து நூல்கள் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஆசிரியர்கள் அதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கவனிங்க, ஃபஸ்ட்டு திருமுருகாற்றுப்படை,
திருமுருகாற்று படை, அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளை, நெடுநல் வாடை அப்படின்னு இருக்கா. ஸோ நெடுநல் வாடை, அடுத்து திருமுருகாற்று படை, இது ரெண்டையுமே எழுதியது யாரு? நக்கீரர். ஓகே, இது ரெண்டையுமே, திருமுருகாற்று படையும் நெடுநல் வாடையும். இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சால் தான் என்ன அப்படின்னா, இப்போ இந்த முருகன் அப்படிங்கிறது இருக்கா. ஸோ முருகன், பழனிமலை முருகன் போனோம் அப்படின்னாவே பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. ஸோ பஞ்சாமிர்தம் வந்து நல்லா நல்ல வாடை அடிக்கும், அதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அதுதான் அந்த நெடுநல் வாடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நல்ல வாடை எடுக்கும் அப்படிங்கிறது, நெடுநல் வாடை அப்படிங்கிறது. இப்போ பஞ்சாமிர்தம் நல்லா இருந்தது அப்படின்னா, நல்லா வாடை எடுத்தது அப்படின்னா, நம்ம நக்கி சாப்பிடுவோமா? அதான், பொதுவாக பஞ்சாமிர்தம் நக்கி சாப்பிட்டா தான் நல்லது. ஓகேவா? ஸோ அப்போது நெடுநல் வாடையும் திருமுருகாற்று படையும் யார் எழுதுனது? நக்கீரர் எழுதினார் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். நெடுநல் வாடை, திருமுருகாற்று படை. அடுத்து செகண்ட் இது நம்ம பார்த்துக்கலாம், பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எழுதுனது? முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார், இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது நூல்கள் என்னென்ன, அதோட ஆசிரியர் என்னென்ன, அந்த ஆசிரியரை எப்படி மைண்டில் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பொருணர் சின்ன ஒரு க்ளூ தெரிஞ்சது அப்படின்னாவே போதும், அதை நீங்கள் ஈஸியாக ரீகால் பண்ணிடுவீங்க. பொருணர் ஆற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடத்தாம கன்னியார். இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருள் நம்மளுக்கு கிடச்சதுன்னா அதை தாமதப்படுத்தாமல் நம்ம அதை வாங்கிடணும். ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டால் அதை தாமதப்படுத்தாமல் நம்ம அதை வாங்கிடணும், அப்படி தானே? ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அதை தாமதப்படுத்தாமல் நம்ம வாங்கிடணும், அதுதான் முடத்தாம கன்னியார். பொருள் அப்படின்னு வச்சாவே தாமத கன்னியார் அப்படிங்கிறது மைண்டில் வந்து முடத்தாம கன்னியார். அடுத்து சிறுப நாற்றுப்படை. சிறுப நாற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தந்தனார் அப்படிங்கிறவர் தான் இதனோட ஆசிரியர். இதை எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, சிறு அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா இங்கே நத்தை, நத்தத்தனார்னு இருக்கா. ஸோ நத்தை வந்து சிறியதாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதற்கான ஷார்ட்கட். அடுத்து பெரும்பா நாற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் ரெண்டு பத்து பாட்டில் ரெண்டு நூல்கள் எழுதியிருக்கார். ஒன்று என்ன அப்படின்னா பெரும்பா நாற்றுப்படை, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதை எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை பாலை நிலம் அப்படின்னாவே என்ன இருக்கும்? பாலை நிலம் வந்துட்டு ரொம்ப பெரும்பகுதியாக இருக்குமா, ரொம்ப பெரும்பகுதியாக இருக்கும் பாலை நிலம். அது வெயிலெலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணு கூசும். ஓகே, கண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு உறுத்தும் அப்படிங்கிறது தான் இதற்கான ஷார்ட்கட். புரியுதுங்களா? இப்போ பாலை அப்படின்னு எடுத்துக்கிறோம், அந்த பாலை நிலங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் பெரும்பா நாற்றுப்படை. ஸோ அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா இப்போ வெயிலில் நம்ம மட்டமதியான வெயிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே கண்ணு கூசுது அப்படிங்கிற சொல்லுவோம், கண்ணு உறுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ கண்ணனார் அப்படிங்கிறதுக்கு உருத்திரம் கண்ணனார், கண்ணு உருத்தம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஹிண்ட் வேர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அப்படின்னாவே நம்மளுக்கு மைண்டில் வர வேண்டியது முல்லை பூ. முல்லை பூதனார் நப்பூதனார் அப்படின்னு இருக்கா. ஸோ அதனால் அந்த முல்லைப்பூ அப்படிங்கிறத ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம், முல்லை பூ. முல்லை பூ. அடுத்து குறிஞ்சி பாட்டு அப்படின்னு எடுத்துனாவே, குறிஞ்சி அப்படின்னாவே கபிலர் அப்படிங்கிறத மைண்டில் வந்துடணும். குறிஞ்சிக்கு குறிஞ்சி பாட்டு பாடலதை சிறந்தவர் பார்த்தோம் அப்படின்னா கபிலர் அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சோம். அப்போ குறிஞ்சி பாட்டுனாவே கபிலர் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடணும். அடுத்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ காஞ்சி அப்படின்னா கஞ்சி. ஸோ கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாப்பிட்டு கஞ்சி கொடுத்தா நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி குடிக்கும்போது மாங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பா மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார் அப்படிங்கிறத மெயினில் வச்சுக்கலாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடை நக்கீரர் அப்படின்னு பார்த்துட்டோம். மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் அப்படின்னு பார்க்கும்போது அதையும் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். மலைன்னு இருக்கா. ஸோ மலை இங்கே குன்று அப்படின்னு இருக்குது. மலையில் வந்து இங்கே குன்று அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்று பார்த்தப்போ ஒரு சில இந்த வார்த்தை அந்த பெருங்குன்று அப்படிங்கிற வார்த்தை வராது, அப்போது பெருங்கௌசியனார் அப்படிங்கிறதா வரும். இப்போ மலையில் வந்துட்டு துளசி கௌசி அப்படிங்கிறது துளசி இருக்கும் அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ மலை சைடு
கவுசி துளசி இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 10 பாட்டை நீங்கள் எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை நல்லா நிதானமாக நீங்கள் கேட்டுட்டு அதை நீங்கள் ஒரு கண்ணை மூடி ரிலாக்ஸாக என்னென்ன பாட்டு இருக்குது அதோடய ஆசிரியர் என்ன அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அதோடய ஆசிரியர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.